அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைய கோவிட் நியூஸ்ல பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசிக்கு பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க கோவிட்டுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு 4 ஆண்டு சீர்திருத்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது 2026 கோவிட்டை பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடாக மாற்றவும், அதே நேரத்தில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை குறைத்து அந்த இடத்தில் கொய்திகளை பணியமர்த்தவும் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதை வந்து ஸ்டேட் ஃபார் கேபினெட் அஃபேர்ஸ் பாரகல் ஷைதான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏன்னா கொய்தில தற்போது மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் வந்து கொய்தில இருக்காங்க. இந்த 45 லட்சம் பேர்ல 70% வந்து வெளிநாட்டவர்கள். அதனால பிரைவேட் செக்டர் மற்றும் கவர்மெண்ட் செக்டர்ல வெளிநாட்டவர்களில் அதிகமானவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல கொய்திகளை அமர்த்த போவதாக இப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டார்கெட் பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள், அதாவது 2026 அதிகமான வெளிநாட்டவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து கொய்திகளை பணியமர்த்த போவதா இப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் பார்ப்போம். அதே போல அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பது கொய்திகள் பற்றியும் பேசப்பட்டது. அதாவது 120,000 இருந்த பதுக்களின் எண்ணிக்கை தற்போது பாத்தீங்கன்னா 150,000 உயர்ந்துள்ளது. இதுவே 2035 பாத்தீங்கன்னா 3 லட்சமாக உயரக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல இந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இவர்களை கொய்திகளாக மாற்றும் திட்டம் இப்ப வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 20,000 பதுக்களுக்கு கொய்தி குடியுரிமை வழங்க அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது. அதாவது கொய்திகள் அந்த பதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொய்திகளா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மள பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு தூக்கிடுவாங்க. இதாங்க நடக்குது. சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அந்த பதுக்கள் யாருன்னு சொல்லிட்டு. இந்த பதுக்கள் என்பவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்ல இருந்து, ஈரான்ல இருந்து, அதாவது அண்டை நாடுகள்ல இருந்து கொய்த்துக்குள்ள வந்தவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் குடியுரிமை வழங்கப்படவில்லை. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்ததுக்கு பார்ப்போம். மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தின் முக்கிய அறிவிப்பு, அதாவது எலக்ட்ரானிக் கார் சார்ஜ்கள் பாயிண்ட் யாருக்கு வேண்டுமோ அவர்கள் டிசம்பர் 4 முதல் தங்களது கோரிக்கையை அமைச்சகத்தின் இணையதளம் மூலம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததுக்கு பார்ப்போம். 45 ரெசிடென்சி வயலேட்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது இக்காமா இல்லாதவங்க, இக்காமா இருந்து வேற இடத்துல வேலை செய்யறாங்களா, இந்த மாதிரி ஒரு 45 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 45 பேர்ல பிச்சை எடுத்தவர்கள், அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தின் உரிமம் இல்லாமல் சிகிச்சையில் ஈடுபட்டவர்கள் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 45 பேரும் பாத்தீங்கன்னா நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அடுத்ததுகள் பார்ப்போம். தோஹா மந்தகால ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதாவது ஒரு சிரியா நாட்டுக்காரர் வந்து கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. இந்த அப்புறம் அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது, அதாவது கொய்தி ரோட கிராஸ் பண்ணிருக்காரு. கிராஸ் பண்ணும்போது இந்த சிரியா நாட்டுக்காரர் வந்து இந்த கொய்தியை வந்து தட்டிட்டு இருக்காரு. அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருக்காரு. அதாவது சிரியா நாட்டுக்காரே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. அட்மிட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, இவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க சொல்லிட்டு. இப்ப இந்த சிரியா நாட்டுக்காரரை வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமான விசாரணை தொடங்கப்பட்டு வருகிறது. அதனால வெளிநாடுகள்ல வாகனம் ஓட்டுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா வாகனம் ஓட்டுங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடனே போய் போலீஸ் சென்டர் ஆகிட்டா ஒரு 4-5 நாள் வெளியில வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டலாம். இது வந்து நம்ம ஊர்ல இருக்க ரூல்ஸ். ஆனா கொய்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பு வழங்கப்படும். அதனால அந்த கார் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கவனமா வாகனத்தை ஓட்டுங்க. ஏன்னா அதாவது மந்தகாக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க புசுக்கு புசுக்குன்னு உள்ள வந்துருவாங்க. நம்ம தேவையில்லாம நம்ம அப்படி இப்படி பாட்டு கேட்டுட்டு தேவையில்லாம ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிட்டா பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால டிரைவருங்க கொஞ்சம் எச்சரிக்கை கவனமா வாகனம் ஓட்டுங்க. அடுத்ததுகள் பார்ப்போம். மகிழ்ச்சியான நியூஸுங்க. அதாவது டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா தொடர் விடுமுறை வர அதிக வாய்ப்பு உள்ளது. அதாவது குறிப்பா இந்த விடுமுறைகள் யாரு கிடைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவர்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வரதால இவங்களுக்கு வந்து லீவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே போல பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்து அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கும். அடுத்து வாங்க நம்ம வந்து ஃபிளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு கோயத்து நெக்ஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்கன்னா 17,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டைரக்ட் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அதே போல கோயத்து டு சென்னை பாத்தீங்கன்னா 13,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து திருச்சி டு கோயத் ஃபிளைட் டிக்கெட் பார்ப்போம். திருச்சி டு கோயத்து நெக்ஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்கன்னா 20,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல டைரக்ட் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு திருச்சி வந்து 11,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல டைரக்ட் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து திருவனந்தபுரம் டு கோயத் பார்ப்போம். திருவனந்தபுரம் டு கோயத் நெக்ஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்கன்னா 13,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு திருவனந்தபுரம் வந்து 10,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க கொழும்பு டு கோயத் பிளைட் டிக்கெட் பார்ப்போம். கொழும்பு டு கோயத் நெக்ஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்கன்னா 98 கோயத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு கொழும்பு 31 கோயத்தினருக்கு ஏர் அரேபியாவில் பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 53 கோயத்தினருக்கு பிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு 265 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு 1,154.70 ரூபாய் உள்ளது. அடுத்து வாங்க கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 17,450 உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 16,950 உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.